தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கின வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அப்படின்றது தான் அதாவது இதுக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோலாம் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓவராலாக ஒரு டீட்டெயில் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக வந்து மெயினாக இருக்கிற அந்த நான்கு குரூப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குரூப்பு மாணவர்கள் எடுத்திருப்பாங்க அப்போ எந்தெந்த குரூப்பு படித்தா என்னென்ன வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க பொதுத் தேர்வு வந்துடுச்சு ரிசல்ட் வந்தாச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எந்த கல்லூரியில் சேரணும் எந்த காலேஜில் சேர்ந்தால் அதிகமாக நம்மளால் மார்க் எடுக்க முடியும் எந்த காலேஜ் வந்து ஃபீஸு கம்மியாக இருக்கும் அப்படின்ற குழப்பங்கள் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாகவே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் வந்து யூஜி நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அந்த யூஜி பண்ணும்பொழுது எந்தெந்த துறையில் சேரலாம் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஸோ நம்ம வந்து தொழில் தொழில் படிப்பு படிக்கணுமா அல்லது தொழில் இல்லாத படிப்பு படிக்கணுமா அப்படின்ற குழப்பமும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் டூ லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நான்கு பிரிவில் வந்து மாணவர்கள் படிச்சிருப்பாங்க ஒன்று வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது வந்து பயாலஜி பிரிவில் இருக்கிறது ஒன்று படிப்பாங்க இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு பதிலாக வந்து இவங்களுக்கு பாட்னி சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இரண்டாவது குரூப்பாக இருக்கும் மூணாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸி எக்கனாமிக்ஸு காமர்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி பாடங்களை கொண்ட ஒரு பிரிவு கண்டிப்பாக இருக்கும் நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷ்னல் குரூப்பு தொழில் தொழில் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரிவுகள் இருக்கும் இதுதான் காமனாக எல்லா ஸ்கூல்லுமே ப்ளஸ் டூ பொறுத்தவரை இருக்கிற குரூப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிரிவும் மற்றும் நான்காவது பிரிவை தேர்ந்தெடுப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் படிப்பில் வந்து அவங்களால சேர முடியும் என்ஜினியரிங்கில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கவுன்சிலிங் வழியாக தான் வந்து கல்லூரியில் சேருவது அவசியமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு என்ஜினியரிங் காலேஜில் மட்டும்தான் வந்து முழுமையான சீட்டு வந்து ஃபுல்லாச்சு என்ன காரணம்னா என்ஜினியரிங்கில் வந்து மவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால சீட்டும் ஃபில்லாகிறது வந்து கம்மியாகவே இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொறியியில் கொஞ்சம் கூடுதலான கவனம் வந்து வந்திருக்கு எல்லாருக்குமே ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய இந்த பேண்டமிக் இஷ்யூலாம் வந்ததினால கிடைக்கிற காலேஜில் கண்டிப்பாக நம்ம படிக்கணுன்ற எண்ணம் மனசில் வந்திருக்கிறதுனால என்ஜினியரிங் காலேஜில் அதிக அப்ளிகேஷன் இந்த வருஷம் வந்து நிறையவே வந்திருக்கு எல்லாருக்கும் சரி இப்போ வந்து என்ஜினியரிங் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சிவில் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கோர் என்ஜினியரிங் பாடத்தை தான் பெரும்பாலும் எடுக்கிறாங்க அல்லது வந்து வர்த்தக வாய்ப்பு உள்ள பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் போன்ற பிரிவுகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இது பெரும்பாலும் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க இது வந்து ரொம்ப ரேர் கேஸு அதாவது ஸ்பெஷல் கோர்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது இல்லாமல் ஆர்ச்சிடெக் படிக்க விரும்புகிறவர் கட்டிடக்கலை படிக்க விரும்புகிறவங்க வந்து நாட்டை எக்ஸாம் எழுதிட்டு அது வழியாக வந்து பிஆர்க்கு வந்து சேரலாம் சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து கட்டிடக்கலை ஒரு இன்ஜினியராக வந்து அவங்களால வர முடியும் பொதுவாக வந்து சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுறாங்க பட் ஆனால் அப்படி கிடையாது அவர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகளும் படிப்புகளும் நிறையாவே இருக்குது நீட் தேர்வு எழுதாமலேயே மருத்துவத்துறையில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து அந்த சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கண்டிப்பாகவே இருக்கும் ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட் அப்படின்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்த மருத்துவம் ஹோமியோபதி ஆயுர்வேதி ஆயுர்வேதம் யுனானா யுனானி இயற்கை மருத்துவம் இதெல்லாமே சேர முடியும் ஆனால் உங்களால் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய எழுதாத மாணவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் பேராமெடிக்கல் சயின்ஸை எடுக்க முடியும் அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபார்மசி நர்சிங் ஃபிசியோ தெரப்பி இந்த மாதிரி துறைகள் ஏராளமான துறைகள் அவங்களுக்கு இருக்குது ஹார்டிகல்ச்சர் வேளாண்மை படிப்புகள் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி படிப்புகள் இருக்குது மீன்வளம் இருக்குது கால்நடை மருத்துவம் அதாவது பிபிஎஸ்சி இருக்குது வெட்டினரி சயின்ஸு இது இல்லாமல் வந்து அறிவியல் படிப்புகளாக இருக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புள்ளியல் அதாவது ஸ்டாட்டடிக்ஸ் மேக்ஸு தாவரவியல் உயிரியல் நுண்ணுயிரியல் என பல்வேறு படிப்பு வாய்ப்புகள் வந்து இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது அதனால் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து கம்மியான ஒரு கோர்ஸ் தான் அவங்க வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க தேவையில்ல இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்காக போட்டிகள் வந்து நிறையவே இருக்கிற மாதிரி குரூப்புகளும் நிறையவே இருக்குது அவங்களுக்கு இது இல்லாமல் போட்டி தேர்வுகளை விரும்புபவர்கள் வந்து கலை படிப்புகளை தேர்ந்தெடுத்து சேரலாம் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பையும் எடுத்து உங்களால் சேரலாம் இதில் டான்ஸு மியூசிக் துறையில் ஆர்வம் இருந்துன்னு சொன்னால் சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகம் மியூசிக் யூனிவர்சிட்டியில் இருக்குது அங்கேயும் சேர்ந்து பண்ணலாம் நடிப்பு கலையில் ஆர்வம் இருக்கிறோம் திறமையும் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் கணினி கம்ப்யூட்டர் வழியாக வந்து ஒளிப்பதிவு அனிமேஷன் எடிட்டிங் போன்றவற்றில் ஆர்வம் இருந்து சொன்னால் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம் சிற்பக்கலையில் ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் மாமல்லபுரம் கல்லூரி அப்படின்னு இருக்குது அங்கே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உடல் கல்வி யோகா விளையாட்டு போன்ற படிப்புகள் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழகத்தில் சேரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது இது இல்லாமல் கடல்சார் படிப்புகளில் இருக்கிறவங்க வந்து மரைன் என்ஜினியரிங் பண்ணலாம் இந்த கடலில் இருக்கிற கப்பல்ஸு கப்பலில் இருக்கிற என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது கப்பல்லே வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களாம் மரைன் என்ஜினியரிங் வந்து சேர முடியும் இதில் வந்து எக்ஸாம்லாம் இருக்குது அதில் சேர்ந்து எக்ஸாம் எழுதி அவங்க படிக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த படிப்புகள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு எங்கு சேரலாம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நடத்துகிற நுழைவுத் தேர்வு எழுதி தற்போது வந்து இதற்கான விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ண முடியும் இது இல்லாமல் வந்து யூஜி வந்து கலை படிப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க பொருளாதாரம் வணிகவியல் ப போன்ற படிப்புகளை படிக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிக்கலாம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான அரசு உறுப்பு கல்லூரிகள் திறந்துருக்கிறாங்க இதில் வந்து சேர்ந்து எங்களால் படிக்க முடியும் கட்டணமும் வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அரசு பணிகள் தேர்வு எழுத ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இளநிலை பட்டப்படிப்பில் தங்களுக்கு விருப்பமான பாடத்தை நீங்கள் சேர்வு தேர்வு செஞ்சிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி பிரிவை தேர்ந்தெடுத்தவர்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமன் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஒன்று இருக்குது ப்ளஸ் டூ முடிச்ச ஒன்று பண்ணுற ஒரு எக்ஸாம் அதை நீங்கள் எழுதலாம் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை தேர்ச்சி பெற்றதுக்கப்புறமா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக நேரடியாக நீங்கள் பயிற்சி பெற முடியும் பிஏ பிகாம் ஐசி இது அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்து பட்டப்படிப்பை கூடுதலாக வந்து நீங்கள் மாற்ற முடியும் அதனால் எந்த குரூப் எடுத்தாலும் தவறு இல்லை எல்லா குரூப்புக்குமே ஆப்ஷன் என்பது நிறையவே இருக்குது நாம் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் டூக்கு பிறகு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் இளநிலை படிப்பு படிக்க விரும்புகிறவர்கள் வந்து பொது நுழைவுத் தேர்வு வந்து நடக்கும் அது அது வந்து ஆன்லைன் வழியாக நடத்துவாங்க அதில் நீங்கள் விண்ணப்பித்து ப்ளஸ் டூ மாணவர்கள் ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு பட்டப்படிப்பாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸு மேக்ஸு ஃபிசிக்ஸு உள்ள இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல வந்து பி பிஎட் படிப்பு நமக்கு வந்து சொல்லித்தராங்க பிஎஸ்சி மேக்ஸு த தனியாக சொல்லித்தராங்க இது இல்லாமல் யூஜியில் வந்து சிறப்பு பாடங்களாக இசை டெக்ஸ்டைல் போன்ற பாடங்களும் கற்றுத்தராங்க அதாவது மத்திய அரசாங்கத்தின் வழியாக செயல்படுத்துகின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் தனியாரில் இருக்கிற உணவு மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்து படிக்க விரும்புகிறவங்க வந்து நேஷ்னல் கவுன்சிலிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி பொதுத் தேர்வுக்கு வந்து நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி ஏராளமான வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு இருக்குது எந்த குரூப் படித்தாலும் எல்லா குரூப்லேயுமே நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக இருக்க படிக்க வேண்டிய துறைகள் அப்படின்றது நாம் உங்களுக்கு விருப்பமான துறை எதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்